உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் அல்லது உதவி பொறியாளர் தலைமையில் ஒரு குழு, 5 பேர் கொண்ட குழு வந்து என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த இடங்களில் வந்து மழை தேங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக தெரியும், ஒரு ஒரு ஏஐயாக இருந்தார்னா அந்த பகுதியில் வந்து எந்த இடத்துல வந்து தண்ணீர் தேங்கியிருக்கு, தேங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி லோ லையிங்காக இருக்குது, இந்த இடத்துல சில சிக்கல்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த டிவிஷன் வாரியாக தெரியும். அதை வந்து ஆகஸ்ட் மாத முதல் வாரத்திலேயே வந்து கணக்கெடுத்து அந்த மராமத்துகளெல்லாம் ஆரம்பித்து ஒரு கண்டிஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இது இல்லாமல் வந்து பல்வேறு ஒப்பந்தக்காரர்கள், அதாவது சிறிய சிறிய தொகுப்பாக வந்து பிரித்து மாநகரம் பூரா இருக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகால்கள் மற்றும் வாய்க்கால்கள் தூர்வாறுதல் பணி வந்து ஆரம்பித்து அதுவும் கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்குது. குவான்டிட்டியை வந்து டீசல் பண்ணி கணக்கு போட்டு வெய்பிரிட்ஜில் போட்டு அதுக்கப்புறம் வந்து டம்ப் சைட்டுக்கு கொண்டு போய் தனித்தனியாக ஒவ்வொரு மண்டலமும் வந்து ஹீட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதையும் தனியாக ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்குவோம். இது எப்படி எதுக்காக பண்ணுறதுன்னா, ஒவ்வொரு மண்டலத்திலையும் எவ்வளவு தூர் வாரப்பட்டிருக்கிறது, என்ன எத்தனை டன் மண் வெளியெடுத்திருக்காங்க, எங்கே வந்து அதை ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் சிஸ்டம்காக இது பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் தொடர்ந்து வந்து இந்த 200 ஏஇஸ் தலைமையிலான குழுக்கள் வந்து தீவிரமாக களத்தில் வந்து பணியாற்றிட்டுருக்காங்க. இல்லை, நேற்றைய தினம் குறிப்பாக சொல்லணுன்னா, நேற்றைய தினம் வந்து அக்டோபர் மாதத்தில் இதுவரையில் 1969 ஆண்டுக்கு பிறகு அடுத்து வந்த 50 காலங்களில் வந்து அக்டோபர் மாதத்தில் பெய்த ஒரு நாள் மிகப்பெரிய மழைங்கிறது நேற்று நம்மளுக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்னிங் ஏர்லி மார்னிங் ஸ்பெல் தாண்டி அதுக்கப்புறம் காலையில் 6 மணிலிருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் டோட்டலாக வந்து ஆவரேஜாக 22 சென்டிமீட்டர் வரைக்கும் பல்வேறு இடங்களில் வந்து நம்ம மழை பொழிவை பார்த்தோம். இந்த ஒரு நாளில் 22 சென்டிமீட்டர், அதுலேயும் குறிப்பாக 3 மணி நேரத்துலேயே 18-20 சென்டிமீட்டர் வந்து நிறைய இடங்களில் மழை பதிவாயிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா மயிலாப்பூர், தேனாம்பேட், கோடம்பாக்கம், பாரிஸ் கார்னர், இந்த சைடு ரிப்பன் பில்டிங் இருக்கிற பகுதிகள், இந்த சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாம் இங்கேயே வந்து 18 சென்டிமீட்டர் வந்து மழை பதிவாயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு குறுகிய காலத்தில் சடனாக ஒரு அவுட் ஒரு நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.